வணக்கம் நண்பர்களே, பாரதி கண்ணம்மா தொடரோட நாளைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதி கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட அண்ணன் அண்ணியை பற்றி தான் பேசுகிறாங்க. என்னோட அண்ணன் நல்லா தான் இருந்தாங்க, அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. எப்போ என்னோட அண்ணியை சந்தேகப்பட ஆரம்பித்தாரோ அதிலிருந்து அவங்க வாழ்க்கையே நாசமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஒரு பக்கம் நம்ம பாரதி தன்னோட வாழ்க்கையும் பற்றியும் நினச்சி பார்க்குறாரு. இப்படி நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கும்போதே பார்த்திங்கன்னா, நம்ம வெண்பாவும் அந்த இடத்துக்கு வராங்க. வெண்பா உள்ளே வந்ததை கூட கவனிக்காத பாரதி, வெண்பா வந்ததும் பாரதி அப்படின்னு கத்துறாங்க. அப்புறம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதையும் வெண்பா கிட்டே ஷேர் பண்ணுறாங்க. ஒருவேளை கண்ணம்மா நல்லவளாக தான் இருப்பாளோ, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு வெண்பா கிட்ட சொல்லி புலம்ப, இன்னொரு பக்கம் வெண்பா மனசுக்குள்ளே அச்சுச்சோ, என்ன இவன் இப்படி பேசுகிறான், கண்டிப்பாக இவனை மாற்ற முடியாது போல இருக்கே அப்படின்னு வெண்பாவும் நினைக்கிறாங்க. அதே சிந்தனையோட வீட்டுக்கு போகிற பாரதி, ஹாலில் பார்த்தீங்கன்னா சிவகாமி அம்மா, வேணு அப்பா, அஞ்சலி எல்லாருமே உட்காந்துட்டுருக்க, அவங்கக்கிட்டையும் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு. ஒருவேளை நான் தான் தப்பு பண்ணிட்டனோ என்னன்னு தெரியலம்மா, கண்ணம்மா ஒருவேளை நல்லவளாக கூட இருக்கலாம், இல்லை இமேல தான் தப்பு இருக்கும், இனிமேலாவது இருக்கக்கூடிய அந்த நாட்களை கண்ணம்மாவோட வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற உண்மையும் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதோட ரூமுக்கு போகிற பாரதி, ரூமில் இருக்க பாரதி கண்ணம்மா இருக்க கல்யாண ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்ருக்காரு நம்ம பாரதி. இதுக்கப்புறமாவது பாரதி கண்ணம்மாவை கூப்பிட்டு வாழ்கிறாரா அப்படின்றத டிவிக்கு முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.